தந்தை மகன் துய்யாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துய்யாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பார்ந்த ஆயரவர்களே, அருட்தந்தையர்களே, மற்றும் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற அருட் சகோதரிகளே, இறை மக்களே, இருதயராஜ் அடிகளாரின் உறவினர்களே, கருவறையில் நுழைந்தவன் கல்லறையில் நுழைய வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி. ஆனால் விசுவாச கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவரிடமிருந்து வந்தவர்கள் ஆண்டவரிடம் திரும்பிச் செல்லுகிறார்கள். ஆண்டவரிடம் தந்தை இருதயராஜ் சென்றிருக்கிறார். மாரம்பாடி என்ற மகத்தான பங்கில் 28/10/1937 தந்தை திரு யாகப்பன் திருமதி லூர்து மீர் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் நமது பாசமிகு அருட்தந்தை ஒய் இருதயராஜ் அவர்கள். இரண்டு சகோதரர்கள், இரண்டு சகோதரிகள் என 5 குழந்தைகளை கொண்ட அழகிய குடும்பத்தில் பிறந்தவர். தனது தொடக்க மற்ற உயர்நிலை கல்வியை ஆர்சி உயர்நிலை பள்ளி மாரம்பாடியிலும், அதன் பின் பியூசியை திருச்சி புனித வளனார் கல்லூரியிலும் முடித்து புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் குரு மாணவராக பயிற்சி பெற்றார். 1966 மேதகு ஜேம்ஸ் மண்டோன்சா ஆண்டகை அவர்களால் குருவாக திணைப்படுத்தப்பட்டார். இவர் 1968 உதவி தந்தையாக திருச்சி உலக ரட்சகர் ஆலயத்திலும், 1968-71 உதவி தந்தையாக திருச்சி பழைய கோவிலிலும் பணியாற்றினார். தந்தை அவர்களின் அறிவு நுட்பத்தையும் ஆன்மீக தாகத்தையும் கண்ட அன்னாள் ஆயர் இவரை ரோமையில் உள்ள புனித பாப்பிரை கல்லூரிக்கு திருச்சட்ட மேற்படிப்புக்காக அனுப்பினார். 1971-75 திருச்சபை சட்டத்தில் படித்து முனைவர் பட்டம் பெற்றார். இவர் ஓராண்டு புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார். பின்பு 1976-1982 கிராப்பட்டி பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். 1982-83 மறை மாவட்ட பேராலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். பின்பு 1983-1987 அதிபராக புனித அகஸ்தினார் இளம் குருகுலத்திலும், பின்னர் 1987-88 ஓராண்டு உலகரட்சகர் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றினார். மீண்டும் புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக 1988-2001 சிறப்பாக பணியாற்றினார். 2001-2016 மறைமாவட்ட ஜுடிஷியல் விக்கராக பணியாற்றினார். 2016 ஆயிரத்திலேயே ஓய்வில் இருந்தார். நேற்று காலை 19/7/2020 அன்று இறைவனடி சேர்ந்தார். பங்கில் மறைவுரை வைக்கும் போதும், குருமடத்தில் பாடங்களை நடத்தும் போதும், அரிய கருத்துக்களை எளிய முறையில் எல்லோருக்கும் புரியும் வகையில் நகைச்சுவை இழையோட வழங்குவதில் கைதேர்ந்தவர். இவர் எழுதிய அன்புடைய நெஞ்சங்கள், தாய்க்கு தாலாட்டு போன்ற நூல்கள் இவரின் இறையியல் ஆழத்திற்கும்
நகைச்சுவை உணர்விற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. தமிழக திருச்சபை சட்ட வல்லுநர்களின் கூட்டமைப்புக்கு தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். பொறுமை, சகிப்புத்தன்மை, கடவுள் மேல் இவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, இவைகள்தான் இவரின் சொத்துக்களாகும். மிகச்சிறந்த நினைவாற்றல் கொண்டவர், எல்லோரோடும் இணக்கமாக பழகக்கூடியவர், பலருடைய இதயங்களில் இன்றும் குடிகொண்டிருக்கிறவர். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கென வெற்றி வாகையே, அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று புனித பவுலடிகளாரின் கூற்றுக்கு ஏற்ப அப்பரிசை பெற ஆண்டவரிடம் சென்றிருக்கும் தந்தை ஒய் இருதயராஜ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக இத்திருப்பலியை நாம் ஜெபிப்போம். திருப்பலியை தக்க ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு இறைஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள அனுமதிக்கிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருட்தந்தை ஒய் இருதயராஜ் அவர்கள் நம்முடைய மறைமாவட்டத்திற்கும் தமிழக திருச்சபைக்கும் நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார்கள். அதனை முன்னிட்டு இறைவனுக்கு நாம் அனைவரும் இணைந்து உன்னதங்களிலே என்ற கீதத்தை நன்றியோடு இசைப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுது, உலகிலே நல் மனத்தோருக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகியே இறைவா, Thank you.
மன்றாடுவோமாகி ஆண்டவரே மடியாராகி அருள் பணியாளர் இருதயராஜின் ஆன்மாவுக்காக உம்மை வேண்டுகிறோம். அவர் இவ்வுலையில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவர் அணி செய்த நீர் அவர் விண்ணகமாட்சியில் பங்கு பெற்று என்று மக்களிக்க செய்வீராகி உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யினங்களாண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரிபடி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1-9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிழிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இழைப்பாருகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீ பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 130. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான்
உனக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய செய்தி 6வது அதிகாரம் 2திருவசனங்கள் 37-40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன், ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்து எழச் செய்வேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, இவர் பரிசாத்திருந்தருளும் நித்திய
நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா நீரிவர் பரிசாய் இருந்தருளும் உயிர்த்துறந்தார்த்தம் உதிரமும் உடலும் பலியீந்தார் உம்மகன் இவர்க்கென உயிர்த்துறந்தார்த்தம் உதிரமும் உடலும் பலியீந்தார் இறப்பில்லாவருடன் ஒன்றிய இவர் உயிர்ப்பிலும் இழந்து மாட்சியுர அளித்தருளும் இறைவா இறைவர் பரிசா இருந்தருளும் நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா இறைவர் பரிசா இருந்தருளும் ஜெபங்களும் புகழ்ச்சி பணிகளும் யாம் நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா நீரிவர் பரிசா இருந்தருளும் நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா நீரிவர் பரிசா இருந்தருளும் சகோதரரே சகோதரிகளே என்னுடைய மானிய பலி எல்லாவல்ல தந்தைய இறைவனை கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவாம் தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுதியுடன் நிறைவேற்றிய மடியாராய் அருள் பணியாளர் இருதயராஜுக்காக உம்மை வேண்டுகிறோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராகி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோ இருபாராகி இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பில்லோ நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகி என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரையும் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும்
விண்ணகத்தில் நிலையான வீடாயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதல் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர் உடைய படைப்புகளெல்லாம் புகழ்வது தகுமே. எனும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகி தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முதற் பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் துணைப்படுத்து உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறுமுடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு அன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு அன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே நீருமளவும் உமது இறப்பினை எடுத்துரைக்கின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி மன்றாடுகின்றோம். இப்பலினால் இருளம் கனிய திருளமானீர். இவ்வாறுமுடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை மொக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு
உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராய் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பாயர் தேவதாஸ் அம்புரோஸ், இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற ஆயர் தாமஸ் பால்சாமி ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியார் மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பாராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கணும். திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நலமடையும். என் ஜீவராகம் கரைந்தோடுவே உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கலைந்தோடுவே உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும் உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும் பொன்னாடை நேரம் பூந்தென்றல் காட்சி என் ஜீவராகம் கரைந்தோடுவே ஜீவராகம் கரைந்தோடுவே என் இயேசு
என் துன்ப மேகம் அலைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே பாடலாகும். பொன்மாலை நேரம் பூந்தென்ற காற்றில் என் ஜீவராகம் அலைந்தோடுதே. மன்றாடுவோமாக. இறைவா மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி வேண்டுகிறோம். அதனால் மடியாராய் அருள் பணியாளராஜை இவ்வுலையில் உம்முடைய அருள் அடையாளங்களை வழங்குவராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்துண்மையால் ஊட்டம் பெற செய்வீராகி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு ஏரோ பாராகி உமாவோடும் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதி பாராக. அன்பிற்குரிய ஆயர்களே, அருமையான அருட்பணியாளர்களே, துறவிகளே, குருக்களே, அனைவருக்கும் வணக்கங்கள். ஆயர்களையும் பேராயர்களையும் அறிஞர்களையும் பேரறிஞர்களையும் குருக்களையும் துறவியர்களையும் பொது நிலையினர் அத்துணை பேரையும் பேரியக்கமாக உருவாக்கிய பேராசிரியர் பெருந்தகை உத்தமகுரு இனிமைமிகு ஒய் இருதயராஜ் அவர்களுக்கு பிரியாவிடை செய்தி வழங்க கனத்த இதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு உங்கள் முன் நிற்கின்றேன். இவர் அருட்தந்த இருதயராஜ், மாரம்பாடி மண்ணின் மாணிக்கம், திண்டுக்கல் திரு அவையின் முத்து, திருச்சி திருச்சபையின் சொத்து, திருச்சபை சட்ட மாமேதை, விவிலியத்தில் வித்துவான், நகைச்சுவை நாயகன், சிரிக்க வைத்தே நம்மை சிந்திக்க வைக்கும் சிற்பி, ஆசிரியருக்கெல்லாம் ஆசான், ஆன்மீக வழிகாட்டி, இப்படி எத்தனையோ நல்ல பண்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை எளியோருக்கு ஏணிப்படி, ஏழை எளிய மாணவர்கள் மீது இரக்கம் கொண்டு படிப்பிலும் வாழ்வாதாரத்திலும் அவர்கள் உயர ஏணிப்படியாய் நின்று உயர்த்திய கொடை வள்ளல், கலக்கமுற்றோருக்கு கலங்கரை தீபம், விசுவாச தளர்ச்சியினால் வாழ்க்கையில் கலக்கமுற்று அர்ப்பண வாழ்வே அர்த்தமற்றது என தடுமாறும் குருக்கள் துறவியர் பொதுநிலையினர் பலரை மீண்டும் நல்வழிப்படுத்தி புது வாழ்வுக்கு வழிகாட்டிய கலங்கரை தீபம் இவர். நேர்மையான நீதி அரசர், அநீதியை நிர்வாகமாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் எங்கு கண்டாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என கூறும் நேர்மை உள்ளம் படைத்த நேர்மையான நீதி அரசர். கடவுள் நம்பிக்கையில் கற்பாரை, ஜப வாழ்வில் செழுமையானவர், மக்களை மயக்கும் மறையுரையாளர், மாதா தொலைக்காட்சியில் திருச்சபை சட்டமும் குடும்ப உறவு பற்றி இவர் உரையாற்றியுள்ள பல தொடர்கள் இன்றும் பிரபலமாய் உள்ளன. இவர் மாதாவின் மகன், எந்த கருத்தையும் எளிதாக சொல்லும் எழுத்தாளர். மறையுரை முட்டுக்கள், சுகமான சுமைகள், தாயுக்கு தாளாட்டு, அன்புடை நெஞ்சங்கள், புது வசந்தம், இவைகள் இவர் நமக்கு எழுதி கொடுத்த புத்தகங்கள், எழுத்துக்கணிகள்,
காவியங்கள். இவருடைய நகைச்சுவை உணர்வுதான் இவரை இவ்வளவு நாட்களுக்கு இவ்வளவு வருடங்களுக்கு நகர்த்தியது என்று இவரே பல முறை சொல்லியிருக்கிறார். ஒரு முறை இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு செவிலியர் இவரை சாய்வு படிக்கட்டில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நர்ஸுகள் சில பேர் இவரிடம் சிரித்து கொண்டே கேட்டார்களாம், தந்தையே நாங்கள் உங்களை இப்படி அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம், இழுத்து சென்று கொண்டிருக்கிறோம், நீங்கள் சிரித்து கொண்டே வருகின்றீர்களே, நாங்கள் கால் தடுமாறி அப்படியே இந்த வண்டியை விட்டுவிட்டோம் என்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று கேட்டார்களாம். அப்பொழுது அவர் என்ன நினைப்பேன் என்று சொல்லி, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது என்று நகைச்சுவையோடு பாராட்டி அவர்களையும் சிரிப்பில் ஆழ்த்தினாராம். அவரே சொல்லியிருக்கிறார் இதை. சாவை பற்றி சொல்லும் போது புதுவசந்தம் இந்த புத்தகத்தில் பக்கம் 211-212 பக்கத்திலே இவர் சாவை பற்றி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சாவு எல்லோருக்கும் எல்லோரும் வெறுக்கும் எட்டிக்காய் அல்ல, மாறாக கவர்ந்திருக்கும் கட்டி கரும்பாகும், கவர்ந்திருக்கும் கட்டி கரும்பாகும் என்று சொல்லியிருக்கிறார். மற்றொரு இடத்திலே, சாவு என்பது இம்மை வாழ்வின் இக்கரையிலிருந்து மறுவை வாழ்வின் அக்கறைக்கு அழைத்து செல்லும் நண்பன் என்றும் அந்த புத்தகத்திலே இவர் கூறியிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக இவருடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவுபட்ட காரணத்தினால் மருத்துவமனை சென்று நலத்தோடு திரும்பியவர். சனிக்கிழமை இரவு சாப்பிட்டார், நன்றாக பேசிக்கொண்டிருந்தவர், பிறகு உறக்கம் வரவே தூங்கச் சென்றார். அதிகாலை சுமார் 5 மணி அளவில் பணியாளர் பெட்காஃபி கொண்டு சென்றபோது அவரை எழுப்பியும் சப்தம் இல்லாத காரணத்தினால் அருட்தந்தையர்களும் சென்று பார்த்தபோது அதிகாலையிலேயே தூக்கத்திலேயே இறைவன் இவரை அழைத்து கொண்டது தெரிய வந்தது. இவருடைய இறப்பு அனைவருக்குமே, திருச்சி திருச்சபைக்கும், ஏன் தமிழக இந்திய மற்றும் உலக திருஅவைக்கும், உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்குமே பேரிழப்பாகும். உலகம் முழுவதுமே ஊரடங்கில் உள்ள காலத்தில், ஊரடங்கிய நேரத்தில் இரவில் அருட்தந்தையே உன் உயிரும் அடங்கி போயிற்று, ஆண்டவன் விடுத்த அழைப்பின் குரல் கேட்டு இதோ வருகிறேன் எனச் சொல்லி இறைப்பணி ஏற்றிட்டாய் அன்று. ஆனால் இன்று ஆண்டவன் விடுத்த அழைப்பின் குரல் கேட்டு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி இறைப்பதம் சென்று விட்டாய். அனுப்பி வைக்கிறோம் உம்மை, இவ்வுலகத்திற்கு அனுப்பியவரிடமே நாங்கள் உம்மை அனுப்பி வைக்கிறோம். உன் விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விட்டாய். நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகை பரிசு உனக்காக காத்திருக்கிறது. கனத்த இதயத்தோடு உமக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்புகிறோம். வாழ்க உமது புகழ், நீடித்த நிலை வாழ்வில் வாழ்க வளமுடன். வளர்க உம்முடைய திருத்துண்டுகள் இவ்வுலகில் உம் அன்பர்கள் வழியாக. நித்திய இலைப்பாற்றிய இவருக்கு ஆண்டவரே அளித்தருளும் முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒளிர்வதாக. இப்படிக்கும் திருச்சி மறைமாவட்ட குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர். அன்புக்குரிய ஆயரவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, தந்தை வை இருதயராஜ் அவர்கள் திருச்சபை சட்டத்தில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. ஆயர்களும் மற்றும் ஜுடிஷியல் விக்கராக இருக்கக்கூடிய மற்ற மறைமாவட்டங்களில் பணிபுரிகின்ற குருக்களும் ஆலோசனை கேட்பதற்கு இவரிடம்தான் வருவார்கள். அவர் அவ்வளவு தூரம் திருச்சபையின் சட்டத்தை மிக நுணுக்கமாக அறிந்து வைத்திருந்தவர். அவர் திருச்சி மறைமாவட்டத்தில்
அதிக ஆண்டுகள் இந்த ஜுடிஷியல் விக்கராக பணியாற்றினார். அவ்வாறு ஆற்றுகின்ற பொழுது அவர் அந்த பணியை முழு அர்ப்பணத்தோடு செய்தார். ஓய்வு பெற்றவராக அல்ல, முழுமையாக அந்த பணியை செய்து கொண்டு மற்றும் தேவைப்படும் இடங்களில் பேராசிரியராக பணிபுரியவும் அவர் சென்றார் என்பதை பார்க்கிறோம். தந்தை ஜெயராஜ் அவர்கள் இவ்வாறு அவருடைய நகைச்சுவையை உணர்வுதான் அவரை இத்தனை ஆண்டு காலம் வாழ வைத்தது என்று சொன்னார். அதிலே முற்றிலும் உண்மை இருக்கிறது. அவர் பல நோய்களை சந்தித்தவர், பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டவர். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே அவர் தனது பணியை நன்றாக செய்வதற்கு நகைச்சுவை உணர்வு முக்கிய காரணமாய் இருந்தது. தானும் மகிழ்ந்து பிறரையும் அவர் மகிழ்விக்கின்றவராய் இருந்தார் என்பது மிகவும் முக்கியமானது. திருச்சி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட அந்த நாளை பற்றி ஜெயராஜ் அவர்களை குறிப்பிட்டார்கள். நான் கேட்டது வேறொன்று. அவர் அறுவை சிகிச்சை பெறுவதற்கு முதல் நாள் செவிலியர் ஒருவர், ஃபாதர் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படி என்று சொன்னார்கள். நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேன்னு சொல்லுங்க என்று அவர் கூறி, பரவாயில்லையே, அறுவை சிகிச்சை பெரிய அறுவை சிகிச்சை செய்ய போகின்ற நேரத்திலும் நீங்கள் இவ்வாறு நகைச்சுவையோடு பேசுகிறீர்களே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அது அவருடைய நம்பிக்கையின் விளைவு. அவருக்கு ஆன்மீக சக்தி தேவை இருக்கிறது என்று டாக்டர் டோமினிக் சொன்னார். ஆகவே நான் அவஸ்தை பூசுதல் கொடுத்தேன். அப்பொழுது ஓரளவு சுயநினைவோடு தான் இருந்தார். அடுத்த நாள் சென்ற பொழுது என்னிடம் சிலுவை அடையாளம் இட்டு மீண்டும் மீண்டும் அழுத்தி எதோ சொல்ல வந்தார். நான் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டேன். நோயில் 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 பூசுதல் என்று சொன்னார். அப்பொழுது சொன்னேன், நோயில் பூசுதல் உங்களுக்கு வழங்கிவிட்டேன், அதன் பிறகுதான் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். அப்பொழுது அவருக்கு மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அவர் துன்பத்தை முழுமையாக அனுபவித்தவர். அவ்வாறு அறுவை சிகிச்சை பெற்று வந்த பிறகும் பல நோய்களை சந்தித்தவர். அவர் பட்ட துன்பங்களுக்கு அளவில்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை அவரை கைவிடவில்லை. அனைத்து துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எப்பொழுது இறைவன் அழைப்பார் என்று காத்து கொண்டு இருந்தார். ஆகவே அந்த விதத்திலே கடவுளுக்கு அவரை அழைத்து கொண்டதற்காக நன்றி சொல்லத்தான் வேண்டும். ஆகவே இறைவன் அவர் வழியாக மறை மாவட்டத்திற்கும் தமிழக திருச்சபைக்கும் செய்த எல்லா பணிகளுக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவனின் கரங்களில் அழைப்போம். அவரிடம் இருந்த அந்த நகைச்சுவை உணர்வு, கடமை உணர்வு, கடுமையான உழைப்பு, குருக்களை மக்களை நேசிக்கின்ற ஒரு பண்பு, நல்ல தயாரிப்போடு மறையுறை ஆட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள், இவைகளெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியவை. இவற்றை பின்பற்றுவதே அவருக்கு செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று நம்பி திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயராயி என் பெயரிலும் வந்திருக்கின்ற குருக்கள், இறைமக்கள், அவர் மாறம்பாடி மண்ணின் மைந்தர் என்ற முறையில் அங்கிருந்து வந்திருக்கின்ற மக்கள் அனைவரின் பெயராலும் உங்களுக்கு ஆறுதலை கூறி அவருக்காக நாங்கள் ஜெபிப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, நித்திய இளைப்பாற்றிய இறந்தோருக்கு தந்தரலும் முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக என்று சொல்லி இன்றைய நாளிலே அருட்பணி ஒய் இருதயராஜ் அவருடைய இந்த இறுதிச் சடங்கிலே
பங்கெடுத்து ஜெபித்த திருப்பலி நிறைவேற்றிய திருச்சி மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலர்கள் மேதகாயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களுக்கும் என்னுடைய திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும் மேலும் திருச்சி மறைமாவட்ட தொடர்பாளர் அருட்தந்தை யூஜின் அவர்களுக்கும் திருச்சி மறைமாவட்ட முதன்மை செயலர் அருட்தந்தை ஜெயராஜ் அவர்களுக்கும் மற்றும் திருச்சி மறைமாவட்ட ஆயரில் பொறுப்பு தந்தை செபாஸ்டின் அவர்களுக்கும் திருச்சி மறைமாவட்ட குருக்களுக்கும் எமது திண்டுக்கல் மறைமாவட்ட குருக்களுக்கும் இங்கு உள்ள அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் திருச்சி மறைமாவட்ட ஆயரில் பணியாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்நேரத்திலே உங்கள் முன் காணிக்கையாக்குகிறேன். சிறப்பாக ஆயரில் பணியாளர் சரோஜா அவர்கள் அவரை நன்றாக கவனித்து கொண்டார். அதே போல குழந்தை இயேசு மருத்துவமனை சகோதரிகள் நல்ல முறையிலே அவரை பராமரித்து கொண்டார்கள். அதே போல இன்றைய இந்த திருவழிபாடு சிறக்க மேலும் இந்த இறுதிச் சடங்கை ஏற்பாடு செய்த திருச்சி மறைமாவட்ட பேராலய பங்கு தந்தை அருட்பணி சகாயராஜ் அடிகளார் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் திருவழிபாட்டு குழுவினர்கள் பாடகர் குழுவினர்கள் மற்றும் மறைமாவட்ட பேராலய பங்கு பேரவையினர் அனைவருக்குமே நான் எம்முடைய குடும்பத்தின் சார்பாகவும் எம் மாரம்பாடி இறை சமூகம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். அனைவருக்குமே நன்றி.